Nila yana pugal kuriye toy mai midu nar karunaik ella kaalamum aaradhanaiyum pugalum maachiyum unda தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆண்டின் பொது காலம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறையேசுவின் இனிய பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த காலை திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சுரேந்தர் தங்கராஜ் நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே அவரை நல்ல உடல் நலனோடு ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் எல்லா விதமான நலன்களையும் அவர்களுக்கு அருள வேண்டுமென்றும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற KGF பிரபா நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதித்து உடனிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றும் தனது 84வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமதி ரோசாலி நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே அவர்களுக்கு நற்சுகத்தையும் நீடிய ஆயுளையும் கொடுத்து உடனிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றும் எல்லா விதமான நலன்களாலும் இறைவன் அவர்களை நிரப்ப வேண்டுமென்றும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும்
தனது பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்ற என்னுடைய அன்பு மாணவன் சுரேஷ் மோகன் தன்னுடைய நன்றியறிதலை இந்த திருப்பலியிலே செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இறைவன் அவரையும் அவருடைய அரசியல் வாழ்வையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இறைவன் அவரை உடனிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் வழிநடத்த வேண்டும் என்றும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆண்டனி செல்வா சுதன் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு நற்சுகத்தை அளித்து உடனிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நல்ல உடல் நலனை அளித்ததற்காக நன்றியாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் தொடர்ந்து அவரை நற்சுகத்தோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எல்லா விதமான நலன்களாலும் வளங்களாலும் அவர் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மர்சி வால்சன்டீனா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவளை நன்றியறிதலை ஏற்று அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இன்று தனது பிறந்த நாளிலே நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்ற அசேனம் மெர்கேபா என்பவர்களுக்காக நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் அவர்களை தொடர்ந்து எல்லா விதமான நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் அஜய் ரோவன் தன்னுடைய பிறந்த நாளில் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவரை நற்சுகத்தோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஐ ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர் வளர்ச்சிக்காகவும் அதை பணி செய்கின்றவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய எதிர்காலத்திற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் ஜே கே ஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் அதில் பணி செய்கின்றவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இறைவனுடைய அருளை நாம் மன்றாடுவோம். அத்துடன் இறந்த யூ செபாஸ்டின், புஷ்பா மேரி, ஓகே மார்க்ஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள், குழந்தை தெரேசா, மைக்கேல் அம்மா, இருதயராஜ், ஜெயமேரி, ஆரோக்கிய மேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த 16வது நாள் நினைவு நாளில் தெரேசா அருள்சாமி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரி அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வார்களாக. இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தடையாக இருக்க நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் கழுவி இறைவன் நம்மை தூய்மைப்படுத்தி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க அருள் புரிய வேண்டும் என்று அவருடைய அருளை மன்றாடுவோம். ஈசோ புள்ளினாலின் மேல் தெளிப்பி பிதாவும் சுதனும் தோயாவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினாலின் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக,
உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவா நாங்கள் முழு மனதிலுமை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களினங்களுக்கு இறை வாக்கினனான உன்னை ஏற்படுத்தினேன். இறை வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 1:4-5 மற்றும் 17-19 வரை உள்ள இறை வாக்கியங்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறை வாக்கினனான உன்னை ஏற்படுத்தினேன். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள
அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே, ஒரு போதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீ செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணுமாயிருந்த என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றே. என் கடவுளை பொல்லால் கையில் நின்று என்னை காத்தருளும். என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீ. என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என்பாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தே, இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பே. நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என்பாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையானவைதான். இருப்பினும் இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 31 அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள்குடையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும்
ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே, நான் ஒன்றுமில்லை. என் உடமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே, எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது, ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன், ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 21-30 முடிய. இயேசு தொழுகை கூடத்தில் இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை.
சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பனிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொடுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்திலிருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைய சுவல். மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரீனா என்னும் சிறுமி 9வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். அவள் எப்பொழுதுமே அமைதியாக காட்சியளிப்பாள். அவ்வப்பொழுது அவளை கண்களிலிருந்து கண்ணீர் வழிவதையும் பலர் பார்த்திருக்கிறார்கள். யாரிடமும் எதையும் அவர் சொல்வதில்லை, பகிர்ந்து கொள்வதில்லை. இப்பொழுதும் அமைதியாக அவள் இருந்து வந்தாள். அவளுடைய உள்ளத்தில் அவளுக்கு இருந்த எண்ணம் எல்லாம், என்னை யாருமே அன்பு செய்வதில்லை, என்னை எல்லோரும் வெறுக்கிறார்கள், என்னை எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள், என்னோடு அவர்கள் எதையும் பகிர்ந்து கொள்வதில்லை, என்னோடு யாரும் பேசுவதில்லை, எனக்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை என்று அவளுக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொண்டு, நான் எதற்கும் லாயக்கில்லாதவள் என்று சிந்தித்து அவள் அமைதியாக அப்படியே இறுகி போய்விட்டாள். இப்படித்தான் அவள் இருந்து கொண்டிருந்தாள். மற்ற பிள்ளைகளும் அவளிடத்தில் எதுவும் பேசுவதில்லை, அவர்களோடு பழகுவதில்லை, அவளை தனிமையிலேயே அப்படியே விட்டுவிட்டார்கள். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு நாள் அவள் என்ன செய்தாள், துண்டு காகிதங்கள் சிலவற்றை எடுத்து அதில் எதை எழுதினால் எழுதி பள்ளியிலே ஆங்காங்கே சில இடங்களிலே போய் அவற்றையெல்லாம் மறைத்து வைத்தாள். இதை சில பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் போய் ஆசிரியரிடத்தில் சொன்னார்கள், ரீனா எதையும் எழுதி அங்கங்கே ஒழித்து வைக்கின்றாள். இப்படியெல்லாம் துண்டு பேப்பர்கள் எழுதி அங்கே ஒழித்து வைப்பது என்பது சட்டப்படி குற்றமாகும். அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் செய்யக்கூடாத செயல். என்னால் எதை வேணால் எழுதி வைக்கலாம்ல, அதனால் இது போல் செயல் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதை கேள்விப்பட்ட உடனே ஆசிரியர் சொன்னார், நீ தான் பார்த்ததில்ல, எங்கெங்கே வச்சான், போய் அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை அனுப்பி வைத்தார்கள். பிள்ளைகள் போய் அந்த பேப்பரில் எடுத்தார்கள். எடுத்தபொழுது அதை பிரித்தபொழுது அதில் எழுதப்பட்டிருந்தது, இதை கண்டுபிடிக்கின்றவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்பதுதான் எல்லா காகிதங்களும் எழுதப்பட்டிருந்தது. இதை கண்டுபிடிக்கின்றவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்பார்ந்தவர்களே, அதை படித்த பொழுது எல்லோருக்குமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நாம் இந்த பெண்ணை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம், அவளோடு பேசுவதே இல்லை, அவளோடு பழகுவதில்லை, அவள் உண்டு, அவள் வேலை உண்டு, அவள் இருக்கிறாள் என்று அவளை புறக்கணித்து விட்டு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவளுடைய உள்ளத்திலே பாருங்கள், நாம் நினைத்தோம் அவள் யாரோடும் பேச மாட்டாள், பழக மாட்டாள், அவளுடைய உள்ளத்தில் அன்பே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த பெண் எழுதி வைத்த வார்த்தைகள் எல்லோரையும் மனக்கலக்கத்திற்கு உள்ளாக்கியது. அன்று முதல் அவளோடு எல்லோரும் பேசி பழக ஆரம்பித்தார்கள். அவளுடைய உள்ளத்திலிருந்து நன்மைத்தனத்தை அவள் கண்டுகொள்ள ஆரம்பித்தார்கள். அன்பார்ந்தவர்களை, மனிதன் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளில் ஒன்று புறக்கணிக்கப்படுதல். புறக்கணிக்கப்படுதல், ரிஜெக்ஷன் என்று சொல்வார். நினைச்சு பாருங்க, எல்லோரும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே வாழ்க்கையிலே நாம் இது மாதிரி ஒரு உணர்வை சந்தித்திருப்போம். ஏன் இப்பொழுது கூட சந்தித்துக் கொண்டிருப்போம், என்னை யாரும் அன்பு செய்வதில்லை, என்னை யாருக்கும் பிடிக்காது, என்னை புறக்கணிக்கிறார்கள், என்னை அவமதிக்கிறார்கள், என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்ற ஒரு மனநிலை பொதுவாகவே எல்லோருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே நாம் சந்தித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். அதை சந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனை என்று. நம்மை மற்றவர்கள் அன்பு செய்வதில்லை, நம்மை புறக்கணிக்கிறார்கள், வெறுக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை நமக்கு கொடுக்கும். இன்றைய இறை வார்த்தை
இந்த ஒரு செய்தியை தான் நமக்கு தாங்கி வருகின்றது. வாழ்க்கையிலே புறக்கணிப்புகளை அவமதிப்புகளை சந்திக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்னும் செய்தியை நமக்கு கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நற்செய்தியிலே கொடுக்கப்படுகிறது. இயேசு அவருடைய சொந்த ஊரில் சென்று அவர் தொழுகை கூடத்திலே ஓய்வு நாளிலே வாசிக்கின்றார். அவர் எசாயாவுடைய ஏட்டுச் சுருளை வாசித்து முடித்துவிட்டு அவரிடத்திலே பேசுகின்றார். அவர் பேசுவதை கேட்டு அந்த ஊரில் இருந்தவர்கள் பாருங்கள் என்ன செய்தார்கள். முதன் முதலாக இயேசு அப்பொழுதுதான் பேசுகின்றார் தொழுகை கூடத்திலே. அவர் மீது கோபம் கொண்டு, கோபம் எந்த அளவுக்கு என்றால் அவர் மீது சீற்றம் கொண்டு என்று சொல்லப்படுகிறது பைபிளில். சீற்றம் கொண்டு கோபத்திலே உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க. அவர் என்ன செய்தார்கள், பிடித்து இழுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருந்த ஒரு மலை மீது ஏற்றி அங்கிருந்து அவரை தள்ளிவிட பார்த்தார்கள். எவ்வளோ கோபம் வந்திருக்கும் பாருங்க அவங்களுக்கு. ஏன் அவ்வளோ கோபம் வந்துச்சு இயேசு மேலே? ஊரில் இருந்தவங்களுக்கு இறைவாக்கினர் எவரும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று இயேசுவே சொன்னார். இஸ்ரேல் மக்களுக்காக, யூத மக்களுக்காகத்தான் மெசியா வருவார், எங்களுக்காகத்தான் மெசியா வருவார் என்று மக்கள் காத்து கொண்டிருந்த சூழலிலே இயேசு பேசிய வார்த்தைகள், நான் யூதர்களுக்காக மட்டுமல்ல உலகில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். என் பழைய ஏற்பாட்டிலிருந்து இரண்டு மேற்கோள்களை இயேசு காட்டுகின்றார். எலியாவின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சகாலத்தில் யாருக்கு கடவுள் உதவி செய்தார்? சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணுக்குத்தான் கடவுள் உதவி செய்தார், இஸ்ரேலில் வாழ்ந்த மக்களுக்கு அல்ல. எலிசாவின் காலத்தில் எத்தனையோ பேர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் நாமான் என்ற வேற்று இனத்தை சார்ந்தவனுக்குத்தான் தொழுநோய் நீங்கியது என்று சொல்லுகின்றார். இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளை இயேசு மேற்கோள் காட்டி, நான் உங்களுக்காக மட்டுமல்ல எல்லா மக்களுக்காகவும் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னபொழுது அவளுக்கு கோபம் வந்தது. மெசியா வருவார், இஸ்ரேல் மக்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மக்கள், இவர்களுக்காக கடவுள் மெசியாவை அனுப்புவார் என்றல்லவா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இவன் என்ன பேசுகின்றான்? பிற இனத்து மக்களுக்காக அனுப்பப்பட்டதாக பேசுகின்றானே என்று சொல்லி அவர் மீது கோபம் கொண்டு அவரை கொல்வதற்காக இதோ அழைத்து செல்கின்றார்கள். இயேசு அங்கிருந்து தப்பி செல்கின்றார். இது புதுதல்ல இயேசுக்கு. இயேசு பிறந்த பொழுதே புறக்கணிப்பைத்தான் சந்தித்தார். பெத்லகேமிலே இதோ யோசேப்பு மரியாவும் போன பொழுது என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். விடுதியில் இடமில்லை, விடுதியில் இடமில்லை என்பதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, பேராயர் புல்டன் ஷீன் என்பவர் எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், இயேசுவினுடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது அதிலே மிக 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 வலி மிகுந்த ஒரு வரி இருக்குமென்றால், விடுதியில் அவர்களுக்கு இடம் இல்லை என்ற வரியாகத்தான் இருக்க முடியும். கடவுளாக இருந்தவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்காக வருகின்றார், அவருக்கு விடுதியில் இடம் இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் மிகுந்த வலி மிகுந்த வார்த்தைகளாக இருக்க முடியும். இயேசுவினுடைய வரலாற்றிலே மாட்டு தொழுவத்திலே பிறக்கின்றார், புறக்கணிக்கப்படுகின்றார், பிறப்பிலேயே புறக்கணிக்கப்படுகின்றார். யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோ அவர் பிறந்திருக்கின்றார், ஏறுவது அவரை கொள்ளுவதற்காக தேடுகின்றார். இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று போடுகின்றார். இவரை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஏறுவது கங்கணம் கட்டி கொண்டு அலைகின்றான். இயேசு தப்பித்து செல்கின்றார். யோவான் நற்செய்தி சொல்லுகின்றது, இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பித்த பொழுது அவருடைய சகோதர சகோதரிகள், அவருடைய உறவினர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பேசிய வார்த்தைகளை கேட்டு அவர்களே மனம் நொந்து போனார்கள், அவர்கள் கூட அவரை புறக்கணித்தார்கள் என்று எழுதுகின்றார். இயேசுவோடு சேர்ந்து வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் 72 சீடர்கள். இயேசு யோவான் நற்செய்தி 6 அதிகாரத்தின் நற்கருணை பற்றி பேசுகின்றார். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான் என்று இயேசு சொன்ன பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கோபம் கொண்டார்கள். என்ன இவன் பேசுகின்றான், நாங்களெல்லாம் என்ன மனித தசையை தின்பவர்களா, மனித இரத்தத்தை குடிப்பவர்களா, எங்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? அன்றே அவருடைய சீடர்களில் பலர் அவரை விட்டு பிரிந்து போனார்கள். புறக்கணிப்புகளை இயேசு சந்தித்தார். இயேசு சொன்ன அருமையான அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே வேற்று விதமான எண்ணங்களை தோற்றுவித்தது. அவரை விட்டு அன்றே விலகி போனார்கள். இயேசு அப்பொழுது கூட கேட்டார், 12 திருத்தூதர்கள் மட்டும்தான் இருந்தால் மற்றவெல்லாம் போய்விட்டார்கள், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டபொழுது அவள் சொன்னார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வுதரும் வார்த்தைகளும் இடம்தானே உள்ளன என்று பேதுரு அழகாக சொன்னார். ஆனால் அந்த பேதுரு கூட என்ன செய்தார், இயேசுவை புறக்கணித்தார். அவரை எனக்கு தெரியவே தெரியாது,
அவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று புறக்கணித்தார். யூதாஸ் இஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுகளுக்காக இத்தனை ஆண்டுகள் அவரோடு உண்டு உறங்கி பயணித்த அந்த மனிதன் அவரை 30 வெள்ளிக்காசுகளுக்காக அவரை காட்டி கொடுத்தான். இயேசுவை புறக்கணித்தான். வேண்டாம், மக்கள் எல்லாரையும் தூண்டிவிட்டார்கள், எங்களுக்கு பரபாசே வேண்டும், இயேசு வேண்டாம் என்று இயேசுவை புறக்கணித்தார்கள். எவ்வளவு வழி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. இயேசுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வழி இருந்திருக்கும். இந்த மக்களுக்காக நான் எவ்வளவோ புதுமைகளை செய்தேன், எவ்வளவோ போதனைகளை செய்தேன், என்னென்னவோ செய்தேனே. நோயோடு இருந்த எல்லாருக்கும் நலவு கொடுத்தேனே, பசியோடு இருந்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தேனே. இந்த மக்கள் கடைசியில் என்ன பண்ணார்கள் பார்த்தீங்களா? அவனை சிலுவையில் அறையும் என்று தானே சொன்னார்கள். புறக்கணித்தார்கள் இயேசுவை முழுமையாக. இதுதான் மனிதனுடைய மனநிலை, இதுதான் மனிதனுடைய மனநிலை. இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு இப்படி அவமதிப்புகளையும் புறக்கணிப்புகளையும் ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் வாழ்க்கையிலே சந்திக்கின்றார். எவ்வளவு வலி மிகுந்த வாழ்க்கையாக இயேசுவின் வாழ்க்கை இருந்தது என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியும். ஆகவே இந்த நற்செய்தியிலே இயேசு சந்தித்த அந்த புறக்கணிப்பு ஒன்றும் பெரிதான விஷயம் அல்ல. வாழ்க்கை முழுவதும் அவர் இதைத்தான் சந்தித்துக் கொண்டே இருந்தார், பிறப்பிலிருந்து இறப்பு வரை. முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் இயேசுவை போல அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த ஒரு இறைவாக்கினர் என்றால் எரேமியா இறைவாக்கினர் தான். அவரை என்னென்னவோ கொடுமைப்படுத்தினார்கள். மக்களுக்கு நல்லது செய்வதற்காக கடவுளால் அழைக்கப்பட்ட அவர், கடவுளுக்கு பிரமாணிக்கமாகவும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவும் அழைக்கப்பட்ட இறைவாக்கினர் அவர். நல்லதுதான் எடுத்து சொன்னார், ஆனால் மக்கள் அவரை அடித்து போட்டார்கள், பாழுங்கிணற்றி தள்ளினார்கள், என்னென்னவோ கொடுமை எல்லாம் அவருக்கு நிகழ்த்தினார்கள். இதுதான் அவருடைய வாழ்க்கை. புறக்கணிப்புகளுக்கு ஆளான ஒரு மனிதர் எரேமியா இறைவாக்கினர். அன்பார்ந்தவர்களை, இப்படிப்பட்ட சூழலிலே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களிலே நாம் மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகின்றோம்? இப்படிப்பட்ட புறக்கணிப்புகளை நாமும் சந்திக்கின்றோம், ஆனால் இதே போன்ற கொடுமைகளை நாம் மற்றவர்களுக்கும் செய்கின்றோமே என்பதுதான் மிக மிக கசப்பான ஒரு விஷயம். இன்று திருமணமாகி குடும்பத்தில் இருக்கின்ற எத்தனை இளம் பெண்கள் சொல்லுகிறார்கள், ஃபாதர் அந்த வீட்டுக்கு போன கல்யாணம் ஆகி எல்லாம் சந்தோஷமாக வாழணும் தான் போகிறோம். என்ன கொடுமை, என்கிட்ட பேசுகிறதே கிடையாது வீட்டில் இருக்கிறோம் யாருமே, எனக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறார்கள். யாருமே என்கிட்ட பேசுகிறதே இல்லை, நான் எது செஞ்சு வைத்தாலும் எங்கள் மாமியார் சாப்பிடவே மாட்டேன், அவங்க தனியாக நான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு நீ சேர்ந்து எனக்கு வேணாம் அப்படி சொல்லுவாங்க. புதிதாக ஒரு வீட்டுக்கு வர ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கு நினச்சி பாருங்க. இதெல்லாம் நிறைய குடும்பங்கள் நடக்கின்ற விஷயங்கள், நான் சொல்கிறதெல்லாம் கதை அல்ல நிஜம். இப்படிப்பட்ட புறக்கணிப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். திருமணமாகிவிட்டால் மனைவியை மட்டும் போதும் என்று நினைத்துக்கொண்டு பெற்றோர்களை புறக்கணிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐயோ பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஃபாதர், அவ்வளோதான், அதோடு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே, என் பையன் என் பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறதே கிடையாது அப்படி நினைக்கின்ற பெற்றோர்கள், புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்கள், புறக்கணிக்கப்படுகின்ற பெண்கள், புறக்கணிக்கப்படுகின்ற பிள்ளைகள், குடும்பங்களிலே சில குடும்பங்களிலே பிள்ளைகளை பற்றியே கவலைப்படாமல் இருக்கின்ற பெற்றோர்கள். அதுமான வளருது சில பிள்ளைகள், எப்படி வளர்றாங்கன்னு தெரியல, அவங்க வளர்றாங்க அவ்வளோதான், அதனால தான் எப்படி எப்படியோ வளர்றாங்க. ஒழுங்காக வளர்றதுக்கு பதிலாக எப்படி எப்படியோ வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு புறக்கணிக்க முழுவதுமாக புறக்கணிக்கப்படுகின்ற பிள்ளைகள், அவங்க கோயிலுக்கு வராங்களா, அவங்க ஜெபம் பண்ணுறாங்களா, அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்களா, படிக்கிறாங்களா படிக்கலையா, எதை பற்றியும் கவலைப்படாத பெற்றோர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார். பிள்ளைகளை பற்றி முழுவதுமாக கவலைப்படாமல் அவர்களை புறக்கணிக்கின்ற பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகரித்து விட்டார்கள். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்கின்றவர்கள். இப்படி குடும்பங்கள் இன்றைக்கு பலவிதமான புறக்கணிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அது நமக்கு வழியை உண்டாக்குகிறது, நாமே அதை செய்கின்ற பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட புறக்கணிப்புகளை அவமதிப்புகளை நாம் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அது நமக்கு நிகழ்கின்ற பொழுது எவ்வளவு வலியை நமக்கு உண்டாக்குகின்றது என்று நமக்கு தெரியும், எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்குகின்றது, எவ்வளவு மனவேதனையை உண்டாக்குகிறது. அப்ப அதே விஷயங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்யலாமா? கண்டிப்பாக செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. புறக்கணிப்புகளை சந்திக்கின்ற பொழுது வாழ்க்கையிலே நாம் அன்பை உள்ளத்தில் தாங்கியவர்களாக இருக்க வேண்டும். அன்புதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. நீங்கள் மிகப்பெரிய பட்டங்களை பெற்றவர்களாக இருக்கலாம்,
मिपे तेवल अधिक पण वाला आना पैन तूय पउल कुरीार अंत नगर मकुख् कड़े एव्वो तेमेंवा वरते आविक वर परवसार वरको एव्वो वर कड़कोमेसिकार उल आना अन इव अने वीण ओली वेणम ओसम तामान अनु इलेमेल अनुमान अने अनुदानी पड़वा नाम इपड़ेल कारण कैटा उमान अनु इले अवे मटार आगे अंप तांगी अंबान अंबान सहिकान एलवकूल प्रिधान अंपे इलकण मि अगर अंपार्वे इंवीपाटे पंकोद नाम नम्बर वाक नाम सन्ल इो सवाल अवमणिप मतलब अंप तांगीव नाम वादा मटमान उमान क्रिस्तर आगे क्रिस्तर नाम क्रिस्तिक अंप तांगीव नाम इकमे तवर इप्पणिपारीकूड़ा कणुम कमें इरे वार्ते नमक अड़क ये अनुवते नम्बर अनुभव नाम एलवक मनपक्वते अंप तांगीव अीना सीमी चाहें इवकणिपे ना सालों ना सल वो नान उसे இந்த அன்பை மையமாக கொண்டு வாழ்கின்றவர்கள்தான் உண்மையான மனிதர்களாக வாழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட உள்ளாக நாம் வாழ இறை அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம் ஆமென் அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம் இறை அழைத்தலை தந்து
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கர்மலின் இறைவா, குடும்ப உறவில் அன்பும் பகிர்வும் விட்டு கொடுத்ததும் இருந்து நல்ல விசுவாசத்தில் பிள்ளைகளை வளர்க்க தேவையான அன்பை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, நாட்டில் அமைதி சமாதானம் நிலைத்திறவும் வன்முறை தீவிரவாதம் மாறிடவும் உமது இரக்கத்தை இந்நாட்டின் மீது பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்த இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்திருந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் எங்கள் தந்தை புனித ஜான் போஸ்கோ வழியாகவும் மன்றாடுகின்றோம். வேல் சேர்த்துக் கொள்வார்,
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாகவும் அது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தி. ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே, இரவு விருந்த அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். இதோ இந்த நோய் தொற்று காலத்திலே மீண்டுமாக ஞாயிறு திருப்பலிகளை பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். எம்முடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு மீண்டுமாக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லோருமாக சேர்ந்து இந்த ஆலயத்தில் இந்த திருப்பலி நிறைவேற்றி நீர் அருள் புரிந்திருக்கின்றீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த எழில்மிகு ஆலயத்தை எங்களுக்கு நீர் கொடையாக கொடுத்திருக்கின்றீர். இதற்காக உழைத்து நல்ல உள்ளங்களையும் இதற்காக தாராள உள்ளத்தோடு தங்களுடைய பொருள் உதவிகளை அளித்து உதவி செய்த எல்லோரையும் நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். தொடர்ந்து அவள் அனைவரையும் அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி வழிநடத்தி காத்திரள வேண்டும் வாய்ப்பை மன்றாடுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் என்றும் உம்மை தேடுகின்றவர்களாகவும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க என்றும் உமது அன்பை எங்களுடைய உள்ளத்தில் தாங்கியவர்களாக நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திரள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எல்லோரும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபடுகின்றவர்களாக இருக்கவும், இதோ ஆலயத்தை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள், ஞாயிறு திருவழிபாடுகளை பங்கெடுக்காமல் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் கூட்டி சேர்த்திருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். இதனால் நாங்கள் இந்த ஆலயத்திலே உமது அருளையும் அன்பையும் நாங்கள் கண்டுணரவும், எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாங்கள் வேரூன்றி வாழ எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான இடத்தை பயன்படுத்தி இந்த ஆசிரியரை பெற்றுச் செல்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தூண்டி எழுப்பியருள உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக தங்களுடைய பிறந்த நாளிலே உமக்கு அர்ப்பணித்து மகிழ்கின்ற ஆண்டனி, செல்வா, சுதன், சுரேஷ், மோகன், ரோசாலி, சுரேந்தர், தங்கராஜ், கேஜிஎஃப், பிரபா, அஜய், ரோவன், அசேனா, மெர்கபா என்பவர்களை என்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். என்பார் ஆண்டவரே, அவருடைய பிறந்த நாளிலே அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளையும் அளித்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நலன்களாலும் அவரை நிரப்பி தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ஆய்மை மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணித்து மகிழ்கின்ற மசி வால்சென்டீனா குடும்பத்தினரையும் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவளுடைய நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து அவளுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிலையும் கொண்ட வாழ்வையும் அளித்து பாதுகாத்து வழி நடத்தியருளும். ஜேகே டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் ஐ ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பானவர், இதை வழிநடத்துகின்றவர்களையும் இதில் பணி செய்கின்றவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய வாடிக்கையாளர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய தொழிலில் முன்னேற்றம் காணவும் அவர்கள் வளர்ச்சி அடையவும் முதல் அவளை பொழிந்து அவளை காத்து வழி நடத்தியருளும். நீர் இவ்வுலகிலிருந்து மிடம் அழைத்து கொண்ட ஆரோக்கிய மேரி, டி இருதயராஜ், ஜெய மேரி, மைக்கேல் அம்மா, குழந்தை தெரேசா, யூ செபாஸ்டின், புஷ்பா மேரி, ஓகே மார்க்ஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள், இறந்த 16வது நினைவு நாளில் தெரேசா அருள்சாமி என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். இன்று நாங்கள் ஏங்கி தவிப்பது இந்த அமைதிக்காகவே. அமைதியாக நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், சோதனைகள், வேதனையான நிகழ்வுகள், புறக்கணிப்புகள், அவமதிப்புகள், இவற்றால் நிம்மதியில்லாத அமைதியில்லாத சூழலை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நீர் ஒருவரே எங்களுக்கு உண்மையான அமைதியை தரவல்லவர் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த காலை பொழுதிலே செபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவமதிப்புகளையும் புறக்கணிப்புகளையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் இன்னல்களையும் நாங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பொழுது நீர் அவற்றை எவ்வாறு துணிவுடன் எதிர்கொண்டீரோ அதே மனநிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தல வேண்டுமாயும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்திலே அன்பை தாங்கியவர்களாக, இதே புறக்கணிப்புகளையும் அவமதிப்புகளையும் நாங்கள் பிறருக்கு கொடுக்காதவர்களாக இருக்க எங்களுக்கும் அது அருளை பொழிந்திருளும். இதனால் அன்பினால் உந்தப்பட்டு நாங்கள் அனைவரும் அன்பை எங்கள் இதயத்தில் தாங்கி நாங்கள் பிறரை அன்பு செய்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற நல்ல மனப்பக்குவம் உடையவர்களாக எங்களை மாற்றியருளும். இதனால் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா விதமான எதிர்மறையான சூழல்களும் விலகி அன்பும் குடும்பமாக உமக்கு உகந்த குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் திகழவும், இதன் வழியாக நாங்கள் தனிப்பட்ட விதத்திலே அமைதியான வாழ்வு வாழவும், குடும்பத்திலே அமைதியை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சபரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சபரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சபரியே, எங்கள் மேல் அமைதியை அருள் தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். Thank you.
ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் நான்காவது ஞாயிறு. முப்பத்தி ஒன்று திங்கட்கிழமை நம்முடைய பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோவின் பெருவிழா. நம்முடைய பங்கின் பெருவிழாவை நாம் தள்ளி வைத்திருக்கின்றோம். எனவே நாளை இந்த விழா கொண்டாடப்படவில்லை. இருப்பினும் இந்த நாள் புனித ஜான் போஸ்கோவின் பெருவிழா என்பதனால் காலை 6:30 மணிக்கு வழக்கம்போல் திருப்பலி நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு பெருவிழா சிறப்பு திருப்பலி, ஆடம்பர கூட்டு பாடற்பலி நம்முடைய மறைவட்ட குருக்களோடு சேர்ந்து கொண்டாடப்படும். அதன் முடிவில் ஆலயத்தை சுற்றி தேர்பவனி நடைபெறும். எனவே மாலை பெருவிழா திருப்பலியிலே பங்கேற்று சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எனவே இது நம்முடைய பாதுகாவலர் விழா, 31வது நாள், மிக முக்கியமானது. எனவே தயவுசெய்து இந்த பெருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். 2ஆம் தேதி புதன்கிழமை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழா. 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளி, மறைசாட்சி புனித அருளானந்தர் விழா. எனவே மாலை திருப்பலிக்கு பிறகு 1 மணி நேர நற்கருணை ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனி அன்று இயேசுவின் நம்மீட்பர் தியான குழுவினர் வழிநடத்துகின்ற குடும்ப ஆசிர்வாத ஜபம் தியானம் காலை 10 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும். எனவே இதில் பங்கேற்று பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பங்கெடுக்கின்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. திருமண அறிவிப்புகள். நமது பங்கு திரு ராயப்பன் கெனடி, திருமதி மரிய தெரேசா இவர்களின் மகள் அமளி கீதாஞ்சலிக்கும், பெரம்பூர் லூர்தன்னை திருத்தல பங்கு ஜே டாம்னிக், மேரி சாந்தினி இவர்களின் மகன் ஜாஃப்ரி டாம்னிக்குக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது பங்கு பி எம் ஜோசப், லிசி ஜோசப் இவர்களின் மகன் சிஜோ ஜேக்கப்புக்கும், சாந்தோம் புனித தோமா பேராலய பங்கு கே குமார் கோட்டீஸ்வரி இவர்களின் மகள் பிரீத்தி குமாருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது பங்கு டில்லி பாபு, பிரபாவதி இவர்களின் மகன் டி பிரவீன்குமாருக்கும், கீழ்ப்பாக்கம் நேர்ச்சை திருத்தல பங்கு பி ஆலயமோனி, ஏ ஷர்லி ராணி இவர்களின் மகள் ஏ மோனிஷாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2ஆம் அறிவிப்பு. நமது பங்கு டி ஜான், ஜே குயின் மெலிட்டா இவர்களின் மகன் ஜே பிரான்சிஸ் அஜய்க்கும், நமது பங்கு எம் சேகர், எஸ் ஜெயா இவர்களின் மகள் எஸ் கஜலட்சுமிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2ஆம் அறிவிப்பு. நமது பங்கு இருதயராஜ், செல்வி மார்கரெட் இவர்களின் மகன் அந்தோனிக்கும், எருக்கஞ்சேரி புனித யோசேப்பு பங்கை சார்ந்த சி ஜோசப், ஜே ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் சி ஜே மோனிகாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3ஆம் அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் தடையிருப்பதாக அறிந்தவர்கள் உடனடியாக பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய மேலான கடமையாகும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆலயத்தின் வெளியிலே
பைபிள் டைரி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விற்பனை செய்யப்படுகின்றது. எனவே அதை வாங்கி பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்க முடியாவிட்டாலும் அன்றன்றைய வாசகங்களை வாசித்து அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற விளக்க உரைகளை படித்து நாம் தியானித்து நம்முடைய ஆன்மீக வாழ்விலே வளர அது உறுதுணையாக இருக்கும் என்பதனால் அதனுடைய விலை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கென்று 100 ரூபாய்க்கு அது கொடுக்கப்படுகிறது. எனவே 100 ரூபாய் ஒரு பெரிய காசு அல்ல. ஒரு வருஷம் முழுசும் இறை வாக்குகள் அடங்கிய அந்த பைபிள் டைரி வாங்கி பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, இயற்கை மருந்துகள் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நம்முடைய பங்கை சார்ந்த அன்புக்குரிய லூது சேவியர் அவர்கள் அதையெல்லாம் நமக்காக கொடுத்திருக்கின்றார். அதை வாங்குவதன் வழியாக 2 பயன்களை நீங்கள் பெற முடியும். ஒன்று, உங்களுடைய உடல் நலனுக்கு அது மிக மிக சிறந்தது என்பதனால் அதை வாங்கி குடித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நோய் தொற்று காலத்தில் அது மிகுந்த உதவியாக உங்களுக்கு இருக்கும். இரண்டாவதாக, அதை வாங்குவதன் வழியாக நீங்கள் ஆலயத்திற்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் அவர் சொன்னார், அதை எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இதிலிருந்து வருகின்ற வருவாயை நீங்கள் ஆலயத்துக்காக வைத்துக் கொள்ளுங்கள் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். ஆகவே நீ வாங்கிறது மூலமாக 2 பெனிஃபிட்டு, ஒன்று உங்களுக்கு நல்லது, கோயிலுக்கு நல்லது. ஆகவே இப்படி இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகின்ற இந்த இயற்கை மருந்துகளை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே இது 1+1 ஆஃபர். ஒன்று வாங்கினா 1 இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அது அப்படியே கொடுத்துருந்தால் கூட அதிகமான காசு வந்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய நலனுக்காக அது 1+1 என்று ஒன்றை வாங்கினால் ஒன்றை இலவசமாக அது கொடுக்கப்படுகிறது. எனவே தயவுசெய்து அவற்றை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள், ஆலயத்திற்கும் உதவி செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற ஒரு அமைப்பை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. எதற்காக என்றால், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அரசு பணிகளில் சேருவதில்லை என்ற ஒரு ஏக்கம் என்ற ஒரு கவலை நிறைய பேருக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அரசு பணிகளில் பார்த்தால் நிறைய பேர் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒழிய கத்தோலிக்கர்கள் அந்த பணிகளிலே இருப்பதில்லை. அதன் இருந்தால் அதன் வழியாக கண்டிப்பாக திருச்சபைக்கு எவ்வளோ உதவிகளை செய்ய முடியும். அப்படி இருக்கின்ற சூழலிலே அதற்காக எப்படி அதை மேற்கொள்வது, எப்படி இதற்காக தயாரிப்பது, எப்படி அந்த பணிகளை சேருவது என்று நிறைய பேருக்கு தெரிவதில்லை என்பதனால் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று. எனவே இந்த அகாடமியில் சேர்ந்து பயன்பெறுவதன் வழியாக நீங்கள் உங்களை போட்டித் தேர்வுகளுக்காக, அரசு நடத்துகின்ற போட்டித் தேர்வுகளுக்காக உங்களை தயாரித்துக் கொள்ளவும், போட்டித் தேர்வுகளை எழுதி அதில் வெற்றி பெற்று நீங்கள் அரசு பதவிகளிலே அமர்வதற்கு இது உதவியாக இருக்கும் என்பதனால் இது தொடங்கப்பட்டிருக்கின்றது. எனவே வருகின்ற 4ஆம் தேதிக்குள் இதற்காக நீங்கள் முன்பதிவு செய்தால் வருகின்ற 13ஆம் தேதி முதல் இதற்கான வகுப்புகள் நடத்தப்பட இருக்கின்றன. எனவே இதிலே பங்கெடுக்க விரும்புகின்றவர்கள் ஏற்கனவே அன்பிய தலைவர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பற்றி விளக்கங்களை நான் போட்டிருக்கின்றேன். எல்லா அன்பிய தலைவர்களுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். அது இல்லாமல் விளக்கம் தேவைப்படுகின்றவர்கள் பங்கு தந்தையை மணிகி நீங்கள் விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி படிக்கின்ற 3ஆம் ஆண்டில் இறுதி ஆண்டில் இருக்கின்ற மாணவர்கள், இன்ஜினியரிங் படித்தா இறுதி ஆண்டு, மெடிக்கல் படித்தா இறுதி ஆண்டு பயிலுகின்ற மாணவர்கள், அல்லது ஏதோ ஒரு டிகிரியை படித்து முடித்தவர்கள் இதிலே பங்கெடுப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள், மற்றவர்கள் அல்ல. ஆகவே இறுதி ஆண்டு டிகிரி படிக்கின்றவர்கள், பட்டப்படிப்பை படிக்கின்றவர்கள், அல்லது பட்டப்படிப்பை ஏதோ ஒரு பட்டப்படிப்பை படித்து முடித்தவர்கள் இதிலே சேர்ந்து பயன்பெறலாம். எனவே திறமை உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், தங்களுடைய எதிர்கால வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், இதன் வழியாக திரு அவைக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இதற்காக ஊக்குவித்து இதிலே சேர்ந்து பயிற்சி பெற்று பயன்பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் நம் பங்கிற்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த ஆலய புதுப்பித்தல் பணியை சிறப்பாக நடத்துவதற்கு இறைவன் துணை செய்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் முடிந்துவிட்டது, ஆலயம் திறந்தாகிவிட்டது. ஆகவே எல்லாம் முடிந்துவிட்டது, இனிமேல் நாம் கண்டிப்பாக எதுவும் ஆலயத்திற்காக கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சைட்லெல்லாம் காலியாகவே இருக்குது. அது காலியாக அப்படி பாக்ஸ் பாக்ஸாக வைக்க வேண்டியதில்லை, கண்டிப்பாக அதெல்லாம் நிரப்பப்பட வேண்டியது. இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதமாகிறது என்றால் பொருளாதார சிக்கலும் இருக்கின்றது. எப்படியாவது விரைவாக இந்த திருவிழாவுக்கு முன்பாக இதை திறந்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஆலயத்தை நாம் திறப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு இதை செய்திருக்கின்றோம். எனவே இன்னும் இதற்காக பொருள் தேவைப்படுகின்றது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே தயவுசெய்து இதோடு உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டாம்.
தொடர்ந்து இதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே உங்கள் அன்பை தலைவர்கள் மூலமாக அல்லது பங்கு தந்த இரும்பு நேரடியாக இதற்காக உங்களுடைய தாராள அன்பளிப்புகளையும் நன்கொடைகளையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. நல்ல தெய்வ இயேசுவே, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாடிட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தெய்வ இயேசுவே, அரிய செய்கள் ஆற்றினால் போற்றுதோ. இயேசு கூறும் நல் உலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாடிடும் ஒரு மனமாய் உடவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தெய்வ இயேசுவே, அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆணன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாகிறோம். உலக மாயங்களில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாய் இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களை சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்களும் போடு மின்னுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இழப்பினை இறைவிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமை. பாதுகாவலரான தந்தை மகன் தூயாவியாரின் பெயராக ஆமென்.